அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறையில் நடந்த அதிசயத்தை குறித்தும் அதோடு குழந்தை ரூபத்தில் ஐயப்பன் வந்த அந்த ஒரு அபூர்வமான காட்சிகள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2021 2022 ஆண்டுக்கான மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனானது கடந்த நவம்பர் மாதமானது தொடங்கி இருந்தது. தொடர்ந்து இந்த ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்து பக்தர்களும் பார்த்தீங்கன்னா வருகை தந்து இருந்தார்கள். பெரியவர்கள் மட்டும் கிடையாமல் சிறு குழந்தைகள் முதல் அனைவருமே பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்யவும் வந்து இருந்தார்கள். மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவருமே மாலை அணிந்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகிறார்கள். சாதாரணமாகவே நம்ம குழந்தைகளையே கடவுளாக தான் பார்க்கப்பட்டு வருகிறோம். அதுவும் மாலை அணிந்து விட்டால் சிறியவர்கள் பெரியவர்கள் என யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் அவங்கள அந்த ஐயப்பனாகவே நினைத்து காலில் விழுந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற பழக்கமும் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது ஒரு சிறு குழந்தையானது மாலை அணிந்து அந்த சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக வந்து இருக்கிறது. இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. பெரும்பாலானோர் ஐயப்பன் அந்த குழந்தை ரூபத்தில் நமக்கு காட்சியளித்து இருக்கிறார் என்றே பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பார்த்துட்டு வாங்க. ஒரு சிறு குழந்தையானது ஐயப்பன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். இந்த காட்சிகளை தான் பலருமே பார்த்திங்கன்னா குழந்தை ரூபத்தில் அந்த ஐயப்பனை வந்து இருப்பதன் காரணமாக தான் அந்த குழந்தையால் இப்படி நடந்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்ய முடிகிறது என்றெல்லாம் பலரும் தொடர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரசித்தி பெற்ற மண்டல பூஜையானது கடந்த வருடம் 2021 டிசம்பர் 26 அன்று நடைபெற்று நடையானது அடைக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் அதாவது 2021 டிசம்பர் 30 கோவில் நடையானது மீண்டும் திறக்கப்பட்டு இருந்தது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 14 புகழ்பெற்ற மகர விளக்கு பூஜையும் நடைபெற்று இருந்தது. அன்றைய தினம்தான் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகர ஜோதியை கண்ட மன நிறைவோடு ஐயப்பனை தரிசனம் செய்து இருந்தார்கள். ஏனென்றால் மகர ஜோதியின் மூலமாக அந்த ஐயப்பனை நமக்கு காட்சி தருவதாகவே சொல்லப்படுகிறது. அதனால மன நிறைவோடு அந்த மகர ஜோதியை ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்தும் இருந்தார்கள். நடப்பு சீசனை முன்னிட்டு இறுதி நெய்யாபிஷேகம் வழிபாடுகள் கடந்த செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெற்று இருந்தது. பந்தல அரச குடும்ப பிரதிநிதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலை அதாவது நேற்று காலை சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார்களாம். இதையொட்டி பக்தர்கள் நேற்றுடன் பார்த்திங்கன்னா தரிசனம் முடித்து கொண்டு மலை இறங்க தொடங்கி இருந்தார்கள். அப்போது அந்த சிறு குழந்தையானது மாலை அணிந்து நடந்து சென்ற அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். மேலும் சபரிமலை காட்டுப்பாதையும் இரவானது அடைக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே நேற்றைய முன்தினம் சபரிமலை சீசன் நிறைவாக பாரம்பரிய முறைப்படி சன்னிதானத்தில் இருந்து சரம் கொத்திக்கு மாளிகைப்புறத்தம்மன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டும் இருந்தது. மண்டல மற்றும் மகர விளக்கு சீசன் நிறைவை ஒட்டி நேற்று அதிகாலை 5:30 நடையானது திறக்கப்பட்டு நிர்மாலய தரிசனம், கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பந்தலராஜ குடும்பத்தினர் பிரதிநிதி சங்கர்வர்மா சுவாமி அவர்கள் தரிசனம் செய்தார்கள். பின்னர் காலை 7:00 கோவில் நடையானது அடைக்கப்படும். அதைத் தொடர்ந்து பந்தலராஜ குடும்ப வாரிசு சங்கர்வர்மா தலைமையில் மீண்டும் திருவாபரணங்கள் பந்தல அரண்மனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும். மீண்டும் மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடையானது அடுத்த மாதம் 12 திறக்கப்பட்டு அதாவது பிப்ரவரி 12 திறக்கப்பட்டு 17 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட 5 பூஜைகளானது நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இப்படி மற்ற கோவில்களை போல வருடம் முழுவதுமே இந்த கோவிலானது திறந்து இருக்காதுங்க. மாதாந்திர வழிபாடு, மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை வழிபாடுகளுக்காக மட்டும்தான் இந்த கோவிலுடைய நடையானது திறக்கப்படும். மற்ற நேரங்களில் கோவில் நடையானது மூடப்பட்டு இருக்கும். அப்போது சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி அவர் தவக்கோலத்தில் இருக்கும்போது தான் பல்வேறு விதமான அதிசயங்களானது அந்த கருவறையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்கிறார்கள். மாதம் மாதம் 5 நாட்கள் கோவிலானது திறந்து நடை சாத்தும் போது ஐயப்பனை விபூதியால் முழுவதுமே மூடி வைத்து இருப்பார்கள். அப்போது ஐயப்பன் தவத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் தவத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சித்தர்களும் ரிஷிகளும் இவருக்கு பூஜை செய்வதாக கூட சொல்லப்படுகிறது. அதாவது ஹரிவராசனம் பாடலானது பாடி முடித்த பிறகு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நடையை சாத்துவார்களாம். ஐயனுடைய வலது புற கையில் இருக்கக்கூடிய சின் முத்திரையில ஒரு ருத்ராஜ மாலையும் இடது புறத்துல ஒரு தண்டத்தையும் வைத்து கோவில் நடையை சாத்துவார்களாம். நடை சாத்திய பிறகு எவருமே கருவறைக்குள் செல்ல மாட்டார்களாம். ஏன் மேல் சாந்தி கூட கருவறைக்குள் செல்ல அனுமதி கிடையாதாம். ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றப்படும். ஒரு மாத காலம் அந்த விளக்குக்கு யாருமே எண்ணெயே ஊற்ற முடியாது. ஆனால் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பனின் மகிமையின் காரணமாக ஒரு மாதம் முழுவதுமே தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்தியம். அதாவது அந்த கருவறைக்குள் தீபமானது அணையாமல் தொடர்ந்து அந்த ஐயப்பனுடைய அருளின் மகிமையின் காரணமாக அந்த விளக்கானது எரிந்து கொண்டே இருக்குமா. இந்த கருவறையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது. அதாவது ஒரு மாதம் கழித்து மீண்டும் அந்த நடையானது திறக்கும் போது இடது புறத்தில் இருந்த தண்டமானது வலது புறத்துக்கு மாறியிருந்ததாம். வலது கை சின்முத்திரையில இருந்த ருத்ராஜ மாலையானது இடது கைக்கு மாறியிருந்ததாம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது நிகழ்ந்தது? இடது கையில் தண்டமும் வலது கையிலையும் தான ருத்ராஜமும் இருந்தது. ஆனால் தற்போது இரண்டுமே மாறி இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரும் குழப்பமானது அப்போது அவங்களுக்கு ஏற்பட்டு இருந்ததாம். அப்போது சுவாமி, எப்படி இந்த தண்டமானது இங்கிருந்து இந்த கைக்கு மாறியது அப்படிங்கிற சந்தேகத்தை அந்த மேல் சாந்தியிடம் கேட்டு இருந்தார்களாம். அவர் வாயின அந்த அறைக்கு அழைத்து சென்றார்களாம். அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்கள் எத்தனை முறை மலைக்கு வந்திருப்பீங்க? ஒரு 50 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேலே நான் வந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சபரிமலையில் ஐயப்பன் உயிரோடு இருப்பதே உனக்கு தெரியவில்லை என்றால் நீ எத்தனை முறை மலைக்கு வருவதும் வீண்தானே என்று அந்த மேல் சாந்தி பார்த்தீங்கன்னா கேட்டியிருந்தார். அங்க உண்மையாலுமே ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில் உயிரோடு தவக்கோலத்தில் இருந்து கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற விஷயங்களானது அங்கு நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது வலது கையில் இருக்கக்கூடிய ருத்ராஜமானது இடது கைக்கும், இடது கையில் இருக்கக்கூடிய தண்டமானது வலது கைக்கும் மாறி இருக்கக்கூடிய ஒரு அதிசயமானது அங்கு நிகழ்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு விஷயமானது பலரையுமே வியப்படையக்கூடிய வகையிலேயே அமைந்துள்ளது. இன்று வரைக்குமே கருவறையில் இது போன்ற பல்வேறு விதமான மர்மமான அதிசயத்தையும் உயிரோடு சிலையாக அங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய ஐயப்பன் தொடர்ந்து நிகழ்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார் என்றே பலரும் அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா மகிஷி என்ற அரக்கியை அழிப்பதற்காக பிறந்த ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அப்போது மகிஷியை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றி இருந்தார் ஐயப்பன். மேலும் நான் வந்த வேலையானது முடிந்துவிட்டது, இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்று கூறினான் ஐயப்பன். மன்னன், பகவானை தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம் என்று கேட்டியிருந்தார். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து, இந்த அம்பானது எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த அம்புதான் சபரிமலையில விழுந்ததாம். அங்கு 18 படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புறத்து அம்மனுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மணிகண்டனுடைய கட்டளையின்படி அகத்திய முனிவருடைய ஆலோசனையுடன் மன்னன் பார்த்தீங்கன்னா உன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில 18 படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டியிருந்தார். ஆண்டுதோறும் 100,000,000 மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலையணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பனுடைய அருளை பெற்று வருகிறார்கள். மேலும் ஆண்டுதோறுமே மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு
ஜோதி வடிவில் தொடர்ந்து காட்சியளித்து அருள் பாலித்து கொண்டு வருகிறார். அதனுடைய அபூர்வமான காட்சிகளை கூட நம்முடைய சேனல்லேயே நம்ம பார்த்து இருந்தோம். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.